ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாத ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் துருவசனம் யோவேல் அதிகாரம் இரண்டு இறைவசனம் பத்தொன்பது ஆண்டவர் தம் மக்களுக்கு மறுமொழியாக கூறியது இதுவே நான் உங்களுக்கு கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணையும் தருவேன் நீங்களும் நிறைவு பெறுவீர்கள் இனிமேல் வேற்றினத்தார் நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களை நிந்தையினாலும் கவலைகளினாலும் எதிர்பார்ப்புகளின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை நோக்கித்தான் கடவுள் இன்று உரைக்கிறார் குறையுள்ள நம் வாழ்வை நிறைவாக்குவேன் என்று விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின தேவனுக்கு நம் நிலையை மாற்ற ஒரு நொடி போதும் ஆனால் யோபுவை பார்க்கிறோம் சாத்தான் கடவுளிடம் யோபுவை சோதிக்க அனுமதி கேட்டான் ஆயினும் யோபு தமக்குரிய யாவற்றையும் இழந்தாலும் அவர் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையை இழக்கவில்லை ஆம் பிரியமானவர்களை கடவுள் நம்மேல் வைத்த நோக்கம் பெரியது ஒரு அலுவலகத்தில் கடவுள் மேல் அதிகமாக நம்பிக்கை வைத்த ஒரு மனிதர் பல வருடங்களாக பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் ஒவ்வொரு வருடமும் தனக்கு பதவியில் உயர்வு வரும் என எதிர்பார்ப்பார் ஆனால் அது வேறொருவருக்கு போய்விடும் இப்படியாக பல வருடங்கள் போய்விட்டது இந்த வருடம் அவர் உறுதியாக நம்பியிருந்தார் தம் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியுடன் உரையாடி கொண்டிருந்தார் ஏனெனில் அவர்தான் அந்த உயர்வுக்கு தகுதியானவராயிருந்தார் இருந்தபோதிலும் இப்போதே பணிக்கு வந்த வேறு நபருக்கு மேலதிகாரி பதவி உயர்வை விட்டார் இதனால் அவருக்குள் மன வருத்தம் இருந்த அவர் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையினால் தனக்கு கடவுள் நன்மையே செய்வார் என தம்மை ஆறுதல் படுத்தி கொண்டார் சில மாதங்களுக்கு பிறகு பதவி உயர்வு அளிக்கப்பட்ட நபரும் அந்த மேலதிகாரியும் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டனர் கடவுள் தமக்கு நன்மைக்காகவே இதை அனுமதித்ததை கண்டு அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் சில நாட்களுக்கு பின் அந்த பதவி உயர்வு அவருக்கு நிரந்தரமாக அவர் வசித்த அந்த மாநிலத்திலேயே கிடைத்தது ஆம் பிரியமானவர்களே இன்று நமக்குள்ள சூழ்நிலைகள் இருக்கலாம். நாம் நிந்தையின் பாதையில் கடந்து செல்லலாம் நாம் புடமிடப்பட்ட பின் பொன்னாக துளங்குவோம் அவர் வாயினால் உரைத்த வாக்குகளை நம் கரத்தினால் நிறைவேற்றுவார் நாம் ஜெபிப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு தகப்பனே இறைவா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் குயவன் கையில் உள்ள களிமண் போல நாங்கள் உம் கரத்தினால் வடிவமைக்கப்படுவதற்காக நன்றி தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் உம் உறவிலிருந்து விலகாதபடி எங்களை போதித்து வழிநடத்தும் உம் சித்தப்படி எங்கள் வாழ்வை நீர் நடத்துவீராக இந்த எளிய ஜபத்தை ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும் பிரேசலாட்